ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மோம் சேனல். ஸோ என்னுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 15th வருது. ஸோ அதே மாதிரி வெட்டிங் டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 27th வருது. அதனால சில விஷயங்கள் வந்து கிஃப்டாக வந்ததும் உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறேன், நான் வாங்கினதும் உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் தெரிஞ்சு எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தருது, அம்மா அக்காங்கெல்லாம் வாங்கி தருது வேறு. பட் நம்மளுக்கு தெரியாமல் உங்களை மாதிரி ஃபோனில் பார்த்துட்டு பிடிச்சி போய் ஒரு சிஸ்டர் வந்து போன வருஷம் நமக்கு வந்து பேங்கிள் செலக்ட் பண்ணு, இவ்வளோ பெரிய பேங்கிள் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லவும் அந்த பேங்கிள் போட்டு கூட நான் உங்களுக்கு விலாக் எடுத்துருப்பேன், அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை கூட வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பேங்கிள் சென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதுதான், அதாவது தெரியாதவங்க எனக்கு கொடுத்தது வந்து உண்மையிலுமே ஒரு பாசமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு கிஃப்டாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் தான். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்ல கோல்டு ஃபினிஷிங்கு. அவங்களோட மெட்டீரியல் என்னன்னு தெரியலங்க, பட் இது வெயிட் இல்லை, பட் வீட்டில் வந்து சிம்பிளாக போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வளையல் போடலாம் டெய்லியும் திட்டு வாங்குவேன். போன வாரம் கூட வந்துட்டு வளையல் போடல, வா கையோட வாங்கித்தரேன் சொல்லிட்டு கண்ணாடி வளையல் வாங்கி தரத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த அளவுக்கு நான் வீட்டில் வளையல் போடலை. ஏதான் கண்ணாடி வளையல் போடுறோம், மாவு அரைக்கிறோம், வேலை செய்கிறோம், நான் வேறு தடப்படன்னு வேலை செய்வேன், எங்கிட்டாவது இடிச்சுப்பேன், உடச்சிப்பேன், பிள்ளைங்க காலில் குத்தும், என் காலில் குத்தும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு சேட்டை பண்ணால் அடித்தா கூட வளையல்லாம் உடஞ்சி போயிருங்க. அதனால வந்து வளையல் போடலாம் டெய்லியும் திட்டு வாங்குவேன். பட் இனிமேல் கொஞ்சம் இந்த கவலை இருக்காது, ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சில பேர் கொடுக்குற கிஃப்ட் வந்து பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. ஸோ என்னோட சைஸ் கேட்டாங்க, நான் 2.8 சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போகிறப்போ நான் அழகாக அதை போட்டுப்பேன் ஒரு கையில். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேட்டர்ன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தெரிதுங்களா. ஸோ அப்போ இது பாருங்க, ஜூமாக இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுமே எனக்காக சென்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவுமே இந்த பேங்கிளுமே எனக்கு மொத்தம் இந்த மூணு பேங்கிள் வந்துச்சு. இது பிரேஸ்லெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிரேஸ்லெட் டைப்பு, பட் இது எனக்கு பத்துமான்னு தெரியல. எனக்கு பத்தலைனாலும் பரவாயில்ல, பத்திரமாவது வச்சுக்கிறேன் ஓகேங்களா, ஏன்னா அவங்க கிஃப்டாக கொடுத்தது. அழகாக வந்து உள்ள ஒரு ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பத்திச்சுன்னா நான் அவங்க சொல்லியிருக்கேன், பத்திச்சுன்னா நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன், நான் பத்தலைனாலும் பரவாயில்ல பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இது மில்டன் பிராண்ட்லேருந்து இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்து ஷேப்பை பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பு, தெரியுதுங்களா, முக்கோண ஷேப்பு, வித்தியாசமாக இருக்குல்ல. அப்புறம் ஃபோன் கேஸ், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கேஸு ரொம்ப கஷ்டம், க்ளோஸாக இருக்கும் இல்லையா, ஃப்ளிப் மாடலில் அது மட்டும்தான் போட்டு வச்சுருப்பேன், நான் தம்பிங்க எடுத்தாங்கன்னா கீழே போட்டால் உடஞ்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது மாடல், இந்த கடை வீடியோன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன், தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் மொபைல் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெண்டியாக ஒரு டிசைன் வந்துருச்சுன்னா என்னோடய மொபைலுக்கு வந்து ஃபோட்டோ அமைச்சிருவாங்க, நான் வந்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருவேன், அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ காசு தான், இது கூட 150 என்னமோ தான், பட் இது சூப்பராக இருக்குது பாருங்கள், பர்பிள் பர்பிள் இதுவுமே ஒரு லைட் கலர் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்ப நான் அதை யூஸ் பண்ணிடுவேன், அப்போ நான் மொபைலை வெளியே எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுக்க வேணாம், இப்படியே வீடியோ எடுத்துப்பேன். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதும் அழகாக அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபோன் கேஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கேன், தண்ணி மாதிரி, ஜிகினா மாதிரி, பட்டன் வச்சது, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அந்த கலெக்ஷனில் இதுவுமே சேர்ந்துருக்கு. இந்த வருஷம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் சாய்பாபாவோட டிவோட்டி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தை பண்டைய காலத்துலேருந்து வந்த கருப்பு சாமி, மாரியம்மன் அதையும் விடமாட்டேன், இப்போ புதுசாக வந்த இந்த சாய்பாபாவையும் விடமாட்டேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமாக கும்பிடுவேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நான் எழுதி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது, நம்ம எழுதியிருக்கோம். எனக்கு என்ன விஷயம்னா இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுடைய சப்போர்ட்னாலையும் நான் அந்தளவுக்கு ஒர்க்கும் பண்ணுறேங்க, நீங்களே பார்க்குறீங்க. நைட்டு 12 ஒரு மணிக்கெல்லாம் எல்லாரையும் தூங்க வச்சு நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். அதுக்கேற்ற பலன் வந்து மக்களான உங்களாலேயும் நல்லா போயிட்டுருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்களா. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதை நீங்கள் மதித்து எனக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கு இது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய பிளான், டெய்லி பிளான் முக்கியம், நம்மளுடைய டார்கெட் முக்கியம், நம்மளோட நஷ்டம் கஷ்டம் டெய்லி வாங்குற திட்டு எல்லாத்தையுமே இதில் எழுதுவேன். ஸோ அதனால் என்னோடய ஸ்பெஷல் டைரி இதுவுமே இந்த வருஷம் வந்தது தான், இது பர்த்டேக்கு தான் வந்தேன், பட் நான் நியூ இயர் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு மட்டும் வாங்கி பிள்ளைங்களுக்கு ஒன்று வாங்கலையான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பொங்கலுக்கு மூணு பேத்துக்கும் ஒரே மாதிரி சூப்பராக வேஸ்டி சட்டை எடுத்துகிட்டு, இதுதான் கலரு. பட் இந்த கலர் ட்ரெஸ் என்கிட்ட இல்லை, அதனால் இதில் இருக்க சுடிதாரே நான் எதுவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன், இதில் ஏதாவது ஒரு சாரி மேட்சாக போட்டுப்பேன், ஏன்னா பிள்ளைங்களே வேஸ்டி சட்டை கட்டுறப்ப அம்மா சுடிதார் போட்டது தான் நல்லா இருக்காதுல்ல. ஸோ இதே கலருக்கு ஏதாவது ஒரு சாரி கட்டிப்பேன்,
அந்த நேரத்துக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் குழந்தைங்களுக்கு மூணு பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எப்போதும் கண்ணாடி வச்சு தான் கேட்பாங்க, அதுவும் நான் சூப்பராக வாங்கி கொடுத்துட்டேன். வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ஆன்டிக் பீஸ்லேயே பிளாக் பீஸ் வச்சது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், பட் இது வந்து முத்து, பிளாக் கலர்லேயே வரக்கூடிய முத்து வச்சுருக்காங்க. இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 180 ரூபா. இந்த குட்டி கிளிப் தான், பட் 180 ரூபீஸ். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியாக பிராண்டாக வாங்குறப்ப என்ன ஆகும்னா நிறைய நாள் உழைக்கும். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக இந்த கிளிப் வந்து வாங்கினேன். இதிலே முன்னாடி வந்து ஆன்டிக்கில் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த வட்டி மேட்சாக பிளாக் இருக்கணுங்கிறதுக்காக பிளாக் எனக்காக நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், சொன்ன உண்மையிலே இப்போ தாங்க நினைக்கிறேன். ஸோ பிங்க் கலர், பிங்க் கலர், இது கூட ரோஸ் கோல்டு தாங்க. உண்மையில் என்ன தெரில, பிங்க்கு பிங்க்கு பின்னாடி பிங்க் அடித்ததுலேருந்து இந்த மாதிரி பிங்க் ஆமைதான் தெரில. ஸோ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வாட்ச்சு, இது வந்து ரோஸ் கோல்டு வாட்ச்சு. இதுவுமே எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது தான், என்னவர் எனக்காக வாங்கி தந்தார். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் எனக்காக, எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வாட்ச் பிடிக்கும். பட் இந்த ஸ்டாப் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் போடுவேன், மெலிசாக இருந்தால் போட மாட்டேன். மெலிசாக இருந்தால் ஏதோ அந்த காலத்தில் ஆஃபீஸ் போகும்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனுக்காக போட மாட்டேன். ஸோ சூப்பராக இருக்கா பாருங்க, இந்த ஒரு பிங்க் வாட்ச், அதை ரோஸ் கோல்டு. இது பத்திரமா வச்சுக்கணும். குட்டி பையன் வந்தான், எனக்கு ஏதாவது வாங்கி குடிச்சு கேட்டான், அதனால் அவனுக்கு இது வாங்கி கொடுத்தேன். அவன் இப்போ இப்படிலாம் பிடிச்சி தூங்கணுன்றான் அதுக்காக. அப்புறம் என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இது, நல்லா இருக்கா. டபுள் ஜிப் வச்சுருக்காங்க. இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், உள்ள ஒரு ஜிப்பர் தான். இது 220 என்னங்க, பட் இது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது, பட் ஸ்டாப் ஆகலை. இது வந்து கார்டை வச்சுக்கலாம், அதே மாதிரி சில்லறை எல்லாமே வச்சுக்கலாம். சூப்பராக இருப்பாருங்க. இது வந்து துணி, இது வந்து 220 240 ஏதோ, இதை வந்து டேசில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் வேருக்கு சூப்பராக இருக்கும். காட்டன் சாரீ சுடி, அதுக்கப்புறம் ஒரு கோயில் போகிறீங்க அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது அழகாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சாக ஒரு பேக்குமே இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இன்னொரு க்யூட்டான பர்ஸ் பார்த்துருங்க, எங்கே இதுவுமே ஒரு பிங்க் தாங்க. எப்போ நான் உண்மையிலுமே தெரிஞ்சு போனப்போ அதாவே தான் அமைஞ்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான பிங்க், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கேஷ் வச்சுக்கலாம், சில்லற காசு வச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். இது இதுக்கு இது வந்து மீஷோ, இது வந்து மீஷோவில் வாங்கினேன். மீஷோவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, 145 அந்த மாதிரி ரேட்டுக்கெலாம் கிடைக்கும்ல. இது ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி, பட் இதுதான் எனக்கு பிடிச்சிருந்த கலர்னு எடுத்தேன். பட் இதுவுமே மேட்ச் ஆச்சு, இதுவுமே பட் கோ இன்சிடென்ட் தான். உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறப்ப இது என்ன கலர்னு சொல்கிறப்ப தான் தெரியுது, ஹியோ அம்மாவில் இந்த கலரில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, இதை வந்து டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி ஹேண்ட்பேக், இது சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஜிப் வருது. என்னென்னா உள்ளே வந்து நான் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நான் என்னங்க வைக்க போகிறேன், ஒரு மொபைல், ஒரு பர்ஸு, அவனோட ஃபீடிங் பாட்டில், அவனுக்கு ஒரு குட்டி வாட்டர் பாட்டில், அவனுக்கு ஒரு டயப்பர், ஒரு கச்சி. இது வச்சுட்டு மண்டி முன்னாடி மாட்டிட்டு உறையூருக்கு போவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு, வேறு எங்கெங்க போக போகிறேன். ஸோ இதுதான் அடுத்த கலெக்ஷன்ஸ். பட் ஆனாலும் பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமாக வாங்கிக்கிறப்போ, அதை பார்க்குறப்ப, எல்லாத்தையும் விரித்து வச்சு உட்காந்து பார்க்குறப்போ, எனக்கு நகை நட்டு மேலாம் ஆசை கிடையாதுங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கும். அதை வந்து என்ன பண்ணுவேன்னா பார்க்குறப்பெல்லாம் வாங்க மாட்டேன், ஜனவரி மட்டும்தான் வாங்குவேன். தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எந்த நாளும் வாங்க மாட்டேன். என் பர்த்டே, என்னோடய வெட்டிங் டே, அது எல்லாமே ஜனவரியில் வர்றதுனால ஜனவரி நாள் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ இப்போ மட்டும்தான் வாங்குவேன். மறுபடியும் அவங்க தம்பி பர்த்டே வரலாம், பஜாருக்கு 4-5 வாட்டி போகலாம், அதை இப்போல்லாம் வாங்கவே மாட்டேன். நமக்குன்னு பிடிச்ச ஒரு மாதம் வரும், நமக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போ வாங்கிக்கலான்னு ஒரு வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி வாங்குவேன்னு தவிர சும்மா தேவையில்லாமலாம் வாங்க மாட்டேன். ஸோ இதை போட்டுட்டு நான் உறையூர் போகிறேன், அவ்வளோதான். நம்மளுடைய காலம் எல்லாமே உறையூர், இந்த பாலக்கரைன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான பேக். ஸ்லிங் பேக்கை பற்றி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லிங் பேக் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். ஏதாவது ஒரு பேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மாட்டுவாங்க பாருங்கள், ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி, சாப்பாடு கட்டிகிட்டு போகிற மாதிரி. பட் அந்த பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். பட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீன்ஸ் போட்டிங்களா சூப்பராக இருக்கும், சாரீ போடுறீங்களா சூப்பராக இருக்கும், சுடி போடுறீங்களா சூப்பராக இருக்கும்,
எதுக்கு போட்டாலுமே இது சூப்பராக இருக்கும். பட் இதோட அருமை தெரியாதவங்க தான் இதை பற்றி ஏதோ ஏதோ சொல்லுவாங்க, காதில் விழுகிற மாதிரி. ஸோ இந்த பேகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்லிங் பேகோட ஃபேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இது கோயில் கூட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரீ கட்டுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பிளைன் சுடி போடுறீங்கன்னா இதை போடுங்க, கிளாஸியாக இருக்கும். இதுக்கு ஜுவல்ஸ் போடுறீங்கன்னா ஒன்றும் ஆக்சிடைஸில் போடுங்க, செம்ம மேட்சாக இருக்கும். ஆ, சொன்னேன் இல்லையா இதுக்கு மேட்சான இது பர்ஸ் இது இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி ரேராக இதுவுமே ரேராக தான் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோக்கு மாற்றுறது இல்லை. இப்போலாம் வாட்டர் பாட்டில்லாம் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வைக்கிறது இல்லை. பசங்க வளர்ந்துட்டாங்களா, பேக் பேக் பிடிச்சி தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிடுறது. நான் அழகாக என்னோடய லாஸ்ட் பையனுக்கு மட்டும் குட்டி குட்டி திங்ஸில் வச்சுட்டு அவனை தூக்கி நான் வச்சுக்கிறது இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய இடம் இருக்கனால அவங்களோட ஸ்நாக்ஸ் பேக் பிஸ்கெட்ஸ் அது இதில் கண்டிப்பாக தூக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே சொல்லுங்க. நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ பார்ப்போம், நம்மளோட பர்த்டே விளாக் முடிஞ்சால் எடுக்கிறேன். ஒன்றுமே இருக்காதுங்க, கோயிலுக்கு போவோம், அம்மா வீட்டுக்கு போவோம், வீட்டில் ஒரு சின்னதாக கேக் வாங்கி கட் பண்ணுவார் அவ்வளோதான். பட் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு எல்லாமே இவங்க தான், நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறத விட வேறு என்ன வேணும். ஸோ சந்தோஷமாக அந்த நாள் போகும். அதை உங்கள் கூட வேணால் நான் ஷேர் பண்ணி விளாக் எடுத்து போடுறேன். அவங்களுக்கு லீவான்னு கூட தெரியல. பொங்கல் அன்னைக்கு லீவாக இருந்தால் நம்ம கோயிலுக்கு கூட போவோம், அப்படி இல்லைனா நான் மட்டும் வண்டியில் மூணு டிக்கெட்டையும் வச்சுட்டு உரையிட்டு போயிட்டு வெக்காலே பொங்கல் போயிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அம்மா ஒரு சேலை கொடுப்பாங்க, இல்லை ஸ்வீட் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஸோ அப்படி தான் என்னோடய டே முடியும்னு நினைக்கிறேன். சரி, எதாக இருந்தாலும் சரி மண்டே பார்க்கலாம். பாய், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் பார்க்கலாம். பை பை பை.